என்ன சிந்தாமணியம்மா, ஜாமாலாம் நிறைய வாங்கிட்டு போறீங்க, வீட்ல ஏதாவது விசேஷங்களா? ஆ, நாளைக்கு எனக்கு காது குத்து, வந்து நல்ல வய நிறைய சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போ. வயசானாலும் உறும்பு மட்டும் குறையல உங்களுக்கு. பின்ன என்னப்பா, ஊர்ல இருந்து என் பேரம்பேத்திகளா வந்திருக்காங்க, ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியும், நேத்து பாலடைஞ்ச வீட்டு பக்கம் வந்தப்பவே எனக்கு தெரியும். என்னது, நாலு பேரும் பாலடைஞ்ச வீட்டு பக்கம் வந்தாங்களா? ஆமாமா, அந்த பாலடைஞ்ச வீட்டு மர்மத்தை பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா? குழந்தைங்க கிட்ட எதையும் சொல்லி பயமுறுத்த வேண்டாம்னு சொல்லலப்பா. அட என்னம்மா நீங்க, இப்பதான் தலைவரோட பையன் விவேக் மர்மமான முறையில செத்து கிடந்தானு ஊரே பயத்துல இருக்கு. இப்ப பார்த்து உங்க பேர குழந்தைங்க அந்த வீட்டு பக்கம் சுத்துறாங்க. தப்பித்தவறி அந்த வீட்டுக்குள்ள போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்னமா பண்ண முடியும்? அதெல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்குள்ள போக மாட்டாங்கப்பா. போக மாட்டாங்களா? நான் மட்டும் நேத்து பார்த்து தடுக்கலனா அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க தெரியுங்களா? அம்மா, அந்த வீட்டுக்குள்ள போக கூடாது நான் தடுத்ததுக்கு உங்க பேர குழந்தைங்க ஏன் எதுக்குன்னு எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுங்களா? ஏதோம்மா, என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். நீங்க கண்டிக்கிறதும் கண்டிக்காததும் உங்க விருப்பம். நான் வரேம்மா. இவன் சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு போயிருக்குங்களோ? கௌரி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆலமரத்துக்கடியில் நடந்த மாந்திரிக பூஜை தான். அத பத்தி என்கொயரி பண்ணா எல்லா விஷயமும் நம்மளுக்கு உடனே வெளியே வந்துடும். யார்கிட்ட போய் என்கொயரி பண்றது? மாந்திரிகம் பூஜை பண்ணது யாருன்னே தெரியலையே. ஏய், வேற யாரு? சந்தேகமே இல்ல, அந்த கயல் விழிதான். கயல் விழி ஒரு பேய். அது வந்து யாக குண்ட செட் பண்ணி விளக்கேத்தி லெமன் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுமா? இன்னொரு விஷயம், பேய்க்கு பூஜை பண்ணி கொலை பண்ணணும்ங்கிற அவசியமே இல்ல. ஆமாமா, அது பட்டன் போட்டா பொட்டுன்னு போடுவாங்க. அது எப்படி பேய் நேரடியா வந்து கொலை பண்ணும்? உன்ன மாதிரி யாராவது ஒருத்தங்க உடம்புல பூந்தா வந்து கொலை பண்ணும்? டேய், சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது நடுவுல பூந்து குட்டைய குழப்பாதடா. ஏய், அவனை விடு. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு சங்கரம் பிள்ளை கிட்ட அந்த பைத்தியம் வந்து, இந்த பௌர்ணமிக்கு வேணா நீ தப்பிச்சு பொழைச்சிருக்கலாம், ஆனா அடுத்த பௌர்ணமிக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. அது விவேக் செத்து கிடந்த போது அவன் பொணத்தை பார்த்து அந்த பைத்தியம் நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னதை வச்சு அதெல்லாம் அந்த பைத்தியம் தான் பண்ணதுன்னு எப்படி நம்ப முடியும்? ஏய், அதுவே ஒரு பைத்தியம். அது நம்பி இருக்கல, இவரும் ஒரு பைத்தியம். இவளோட பேச்சுக்கிட்ட நாமளும் ஒரு பைத்தியம் ஆயிடுவோம். டேய், என்ன பார்த்த பைத்தியம் சொன்ன? நானா பைத்தியம்? நானா பைத்தியம்? ஏய், பாத்தியா, நீயே பைத்தியம்னு நீயே ஒத்துக்கிட்ட. நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் கௌரி, இன்னொரு விஷயம் கவனிச்சியா? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முன்னாடி நாள் அந்த பைத்தியம் கியூரா இருக்கு. பௌர்ணமிக்கு இந்த ஊர் மக்கள் தப்பிக்கணும்ன்றதுக்காக அந்த பைத்தியம் தியானம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த ஊர் தப்பிக்கணும்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிப்பா அந்த பைத்தியத்தை சந்தேகப்பட முடியும்? ஐயோ, ஒரே குழப்பிங்கா இருக்குதுப்பா. ஏய், இங்க உட்கார்ந்த நாலு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறல, என்ன பண்றீங்க? பாக்குறீங்கல்ல, என்ன பண்றோம் தெரியுதுல்ல? ஆமாடா, நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நேத்து பாலடைஞ்ச வீட்டுக்கு போனீங்களாமே, எதுக்கு போனீங்க? கேக்குறல்ல, உம்புன்னு இருந்தா என்ன அர்த்தம், எதுக்கு போனீங்க? சும்மா விளையாட போன பாட்டி. விளையாட போனீங்களா? உங்களுக்கு விளையாட வேற இடமே கிடைக்கலையா? ஏன் பாட்டி, அங்க விளையாட போனா என்ன? அது மைதானம் இல்லடா, மயானம். ஊரே பார்த்து பயப்படுற ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன விளையாட்டு வண்டி கிடக்கு? ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே தலைவரோட மக விவேக் செத்து கிடந்தா.
அந்த பயமே யாரையும் விட்டு போகல, ஊரே அரண்டு போய் கிடக்கு. நீங்க என்னடானா ஒண்ணுமே புரிஞ்சிக்காம உங்க பாட்டுக்கு ஊரே சுத்திட்டு வரீங்க. இத பாருங்க, நான் சொல்றத கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கறதா இருந்தா இங்க இருங்க, இல்ல ஊருக்கு கிளம்புங்க. ஐயோ இல்ல பாட்டி, இனிமே நீங்க சொல்றபடியே நாங்க கேக்குறோம், இனிமே போக மாட்டோம். போனீங்க என்ன கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான், வீட்டுக்கு வாங்க. நாம பேசினா மட்டும் போதாது, அத வேலையிலயும் காட்டணும். ஆனா நம்ம குரு பேசறதோட சரி, கடைசி நேரத்துல காரியத்தை கோட்டை விடுறதையே கொள்கையா வச்சிருக்காரே. ஏதோ பஞ்ச பூதங்களையும் ஜெயிச்சிட்டாருன்னு கொஞ்சம் தெம்பா இருந்தேன். தன்னோட உயிரை அஞ்சா பிரிச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் ஆறுதலா இருந்தேன். ஆனா அது இந்த குண்டு பைய மூசாவுக்கு பொறுக்கலையே. உத்தமபுரம் போய் அம்மன் காலடியில் இருக்கிற குருவோட உயிர் பாக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ இதோ அதோன்னு பூங்குடி ஊரையும் கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டானே. யாரு எங்க வந்துட்டாங்க மங்கி? வந்துட்டீங்களா? பாச கைத்தோட யமன் எரும மேல ஏறி உங்களை தேடி வந்துட்டான்னு சொன்னேன். ஓ, மூசாவுடைய பூங்குடி விஜயம் உன்னை அந்த அளவுக்கு கலக்கிருக்குதா? இருக்காதா? பின்ன பூங்குடி வந்த மூசா கல்யாணிய கண்டுபிடிக்காம விடுவானா? முட்டாள், விட்டா நீ என்கிட்டயே அவன் கண்டுபிடிப்பான்னு பெட்டு கட்டுவ போல இருக்க. கல்யாணி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லடா. சவாலான வேலைகள் தான் மூசாவுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரியாச்சே, எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடுறானே. தப்புடா மங்கி, தப்பு. நீ நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கல்யாணி சாதாரணமான பொண்ணு இல்ல, என் உயிர் பாக ரகசியத்தை உள்ளடக்கன பொண்ணு. மூசாவாலே அவளை நெருங்கவே முடியாது. உயிரை உள்ள வைக்கும் போது என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்குதா குருவே? கல்யாணிக்கு 8 வயசு ஆரம்பிக்கிற 4ஆம் பிறையில இருந்து அடுத்து வர்ற 4ஆம் பிறை வரைக்கும் அவ ஜாதக கோச்சாரப்படி அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னீங்க. அந்த காலகட்டத்துலதான் அவளுக்குள்ள இருக்கிற அபூர்வ சக்தி வெளிப்படும்னு சொன்னீங்க. நேத்து இரவு கல்யாணிக்கு 8 வயசு ஆரம்பமாயிருச்சு, 4ஆம் பிறையும் ஒண்ணா சேர்ந்துருச்சு. போதாத காலம் மூசாவும் பூங்குடி ஊருக்கு போய் சேர்ந்துட்டான். இன்னும் சரியா 29 நாளைக்குள்ள அவன் கை ஓங்கிருச்சுன்னா உங்க உயிரோட ஒரு பாகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. போதும், நிறுத்துடா. நான் நிறுத்தி என்ன பிரயோஜனம்? அவன் நிறுத்தணுமே, முதல்ல அவனை நிறுத்துற வழிய பாருங்க. மூசாவே எதிர்க்கும் சக்தி படைத்தவள் கல்யாணி, அதனாலே உன் கற்பனைப்படி எல்லாம் நான் பயப்பட தேவையில்லை. அவனை எதிர்த்து போராடலாம், ஜெயிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் குருவே, எதுக்கும் இந்த 29 நாள் வரைக்கும் கல்யாணி தான் உங்க உயிரை உள்ளடக்கின உயிர்ங்கிற ரகசியம் மூசாவுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது குருவே. ஏதாவது செஞ்சு அவன் கண்ணை கட்டுங்க. கட்டுறேண்டா, கண்ணோடு சேர்த்து கையையும் கட்டுற. தாத்தா, நாம இப்படி கால் போன போக்குலயே போனா எப்படி? எங்கயாவது செட்டில் ஆகி யார்கிட்ட விசாரிக்கணும். விசாரிக்கிறதா? வேணுமே வேணும், ரொம்ப விவகாரமான ஊரா இருக்கும் போல இருக்குது. வாயை திறந்தாலே வில்லங்க வந்துடும். ஏன் தாத்தா இப்படி பயப்படுறீங்க? நீ சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போன பத்தியா? ஆமா. அப்ப நான் தெரியாதான ஒருத்தையோட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், அவன் என்ன சாவடிச்சான். என்ன இப்போ எங்கேயாவது கண்ணில் பட்டுருவோமான்னு பயந்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். தாத்தா, கிராமம்னா அப்படி இப்படின்னு சில பேர் இருக்கதா செய்வாங்க, அதுக்காக நாம வந்த வேலைய பார்க்காம இருக்க முடியுமா? அதுவும் சித்த மூசா, நம்ம சும்மா இங்க வீதி வீதியா சுத்திட்டு இருக்க முடியாது. ஊர்க்காரங்க சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா தாத்தா, நாம அதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது ஒரு வேலையை தேடி தங்கிக்கிட்டு நம்ம வந்த வேலையை கவனிக்கணும். அதுவும் சரிதான். வா, அங்க ஒரு கடை தெரியுது, அங்க போய் விசாரிக்கலாம். வா வாங்க. தாங்க ஐயா. ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா இருக்கு? ஆமாப்பா, நாங்க வேலை தேடி வந்திருக்கோம். இந்த ஊர்ல வேலை தேடியா? ஆமாங்க.
இந்த கிராமத்துல பாதி பேர் வேலை தேடி டவுனுக்கு போயிட்டாங்க. நீங்க இங்க வந்திருக்கீங்க? எல்லாரும் டவுனுக்கு போயிட்டா இங்க கிராமத்தை யாருங்க பாத்துக்கிறது? வாஸ்தவம் தான் தம்பி. இப்ப அதெல்லாம் யார் நினைக்கிறா? அவங்க அவங்க பொழப்பு தானே முக்கியமா நினைக்கிறாங்க. ஆமா, என் கடைக்கு வேலை கேட்டு வந்திருக்கீங்களா இல்ல டீ சாப்பிட வந்திருக்கீங்களா? மோசா, இவர் சொல்றத பார்த்தா இங்க வேலை கிடைக்கும்னு நினைக்கிறியா? ரெண்டு டீ தாங்க. கோயில் யானை சௌந்தர்யா அழகான குட்டியை ஈன்றது. பொதுமக்கள் அனைவரும் யானை குட்டியை திரளாக வந்து வேடிக்கை பார்த்தனர். தாய் யானையும் குட்டியும் நனமாக இருக்கிறது. கடக்காரர, விஷயம் தெரியுமா? சொன்னாதான தெரியும். இப்படி மொட்டையா கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நம்ம கவுண்டர் வீட்டுல வேலை செய்யற துரை இருக்காரு இல்லையா? ஆமா, துரையோட பொண்ணு கல்யாணி கவுண்டர் உயிரையே காப்பாத்திருக்காயா? என்னையா சொல்ற? ஒரு 8 வயசு பொண்ணு கவுண்டர் உயிரை எப்படி காப்பாத்திருக்கோம்? நானும் முதல்ல அப்படித்தான் நம்பாம கேட்டேன். ஆனா நடந்ததை கேட்டப்புறம்தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னதான் நடந்துச்சு? நேத்து கவுண்டர் மீஞ்சூர் பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. கூடவே துரையையும் அவரு பொண்ணு கல்யாணியையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. போயிட்டு வர்ற வழியில காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. துரையும் டிரைவரும் காரை நிறுத்தி அதை ரிப்பேர் பார்த்துருக்காங்க. அப்ப கவுண்டர் கீழே இறங்கி உட்காந்துருக்காரு. அப்போ வந்த வழியே திரும்பி போ. போ. என்னப்பா, நிஜமா தான் சொல்றியா? அட, நிஜமா தான் சொல்றேன். பாம்புன்னு சொன்னாவே நடுங்கிற வயசுல ஒரு பொண்ணு பாம்ப பேசியே விரட்டிருக்குன்னா ஆச்சரியம். உனக்கு மாத்திரம் இல்லையா, இந்த ஊரே ஆச்சரியமா தான் பேசுது. கல்யாணி தைரியமான பொண்ணா இருப்பா போல தெரியுத. தைரியமான பொண்ணு மாத்திரம் இல்ல, ஆச்சரியமான பொண்ணாவும் இருக்கிறா. சரி சரி, ஒரு டீ போடுப்பா. என்ன சொல்ற மூசாணி? இல்ல தாத்தா, என்னால இது ஒரு சாதாரண விஷயமா ஏத்துக்க முடியல. பாம்பு கவுண்டர் தான் கடிக்க வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, விலகி போற பாம்பு பார்த்து கூட கல்யாணி போன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல தாத்தா, கல்யாணி எப்படி விலகி போற பாம்பு பார்த்து போன்னு சொல்ல முடியும்? கல்யாணி சொன்னதாலதான் அந்த பாம்பே விலகி போச்சு. இது இந்த உலகத்துல நடக்காத விஷயம்பா. அதத்தான் தாத்தா நானும் சொல்றேன், வித்தியாசமான விஷயங்கள் தான் கவனத்தை ஈர்க்கும். இது வித்தியாசமான விஷயம் மட்டும் இல்ல, அசாதாரணமான விஷயமும் கூட. பின்ன ஒரு சின்ன பொண்ணோட பேச்ச கேட்டு படையே நடுங்கிற ஒரு பாம்பு கட்டுப்படுதுன்னா அது அசாதாரண விஷயம் தானே? திரும்ப திரும்ப கல்யாணி சொல்லித்தான் பாம்பு போச்சுன்னு சொல்றத பார்த்தா நீ உனக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்ட போல இருக்கு. ஆமா தாத்தா, என்னால கல்யாணிய ஒரு வழக்கமான சின்ன பொண்ணா ஏத்துக்க முடியல. அவகிட்ட ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்குன்னா எனக்கு தோணுது. என்ன காமாச்சி, நம்ம கவுண்டரையா வீட்டுல ஒரே கூட்டமா இருக்குது, நீ வந்து இங்க ரேஷன் கடையிலேயே நிக்கிற? நானும் காலையிலேயே போய் பாத்துட்டு தான் இங்க வந்தேன். அத எப்படி, அந்த கல்யாணி போன்னு சொன்னா அந்த பாம்பு எப்படி போகும்? போயிருக்கே, அதான் ஆச்சரியம். என்ன மோமா, என்னால நம்பவே முடியல. நடந்தது எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஆமா ஆமா, கவுண்டரையா பொய்யே சொல்ல மாட்டாரே. கலிகாலம் என்னென்னமோ நடக்குது. கல்யாணியோட இந்த சக்தி நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு ஒண்ணுமே புரியல. நீ போமா. பாத்தீங்களா தாத்தா, ஊரே இப்ப அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. சரி சரி, இதுல நாம என்ன பண்ண முடியும் மூசா? நாம கல்யாணியை தொடர்ந்து கவனிக்கணும். அது எப்படி கவனிக்க முடியும்? எப்பாடு பட்டாவது துரையோட வீட்டுல நாம வேலைக்கு சேர்ந்தாகணும். துரையே கவுண்டர் வீட்டுல வேலை செய்யறான், அவன் நம்மளுக்கு என்ன வேலை கொடுக்க போறான்? சரி, அப்ப நாமும் கவுண்டர் வீட்டுல வேலைக்கு சேருவோம். கல்யாணி துறை வீட்டுல இருக்கா, அவளை நாம எப்படி கவனிக்கிறது? தாத்தா, முதல்ல நாம கவுண்டரோட வீட்டுல வேலைக்கு சேருவோம், அப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம்.
கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னங்க நேத்து நடந்ததே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஆமாம் பார்வதி, கல்யாணி பாம்பை விரட்டினதை மறக்க முடியல. கண்ணை மூடினா திரும்ப திரும்ப அதே தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த அபூர்வ சக்தி கல்யாணிக்கு எப்படி வந்துச்சு, அடுத்து என்ன நடக்கும், இதனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வருமான்னு திரும்ப திரும்ப மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஆனாலும் கற்பனை ஜாஸ்திங்க. போற பாம்பை பார்த்து போன்னு சொன்னா இவ சொல்லி போச்சுன்னு அர்த்தம்? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது பார்வதி. கவுண்டரை கடிக்க வந்த பாம்பு பக்கத்துல படம் எடுத்து நிக்குது. காருக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த கல்யாணி எப்ப கண் விழிச்சா, எப்படி இறங்கி வந்தான்னு எதுவுமே தெரியல. ஐயாவை ஆக்ரோஷமா இழுத்து தள்ளிட்டு பாம்பை பார்த்து, எங்க வந்து யார்கிட்ட உன் வேலையை காட்டுற, ஒழுங்கா திரும்பி போன்னு சொல்றா. பாம்பும் இவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சல்யூட் அடிக்காத குறையா திரும்பி போகுது. இத நானும் கவுண்டர் ஐயாவும் கண்ணால பார்த்தோம். சொல்றத நம்பு. நீங்களும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்றீங்க, ஆனாலும் மனசு என்னவோ ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அது என்ன, காக்கா குருவியா நாய் நிறையா போன்னு சொன்னா போறதுக்கு? பாம்புங்க, ஒரு குழந்தை சொல்லியா பாம்பு போகும்? போச்ச, நாங்க பார்த்தமே. தூங்கிட்டு இருந்தவளுக்கு பாம்பு வந்தது எப்படி தெரியும்? கல்யாணி பாம்ப பார்த்து போன்னு சொன்னதோ அது எப்படி போச்சு? என்னோட கேள்வியும் அதான். எனக்கு ஒண்ணு புரியலங்க, நம்ம குழந்தை ஏன் இப்படி நடந்துகிட்டா, அவளுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்குங்க. இது இதோட போயிடணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நாம கும்புற கடவுள் நம்மளை எப்பவும் கைவிட மாட்டாரு. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதப்போ நமக்கு எந்த கெடுதலும் வராதுங்க. நம்ம கல்யாணிக்கு எதுவும் ஆகாது. கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம பண்றத பண்ணிடணும் பார்வதி. என்னங்க பண்ணணும்? நாளைக்கு ஜோசியர்கிட்ட போய் கல்யாணி ஜாதகத்தை காட்டி ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏதாவது பழிபாவமா, இதுக்கு பரிகாரம் உண்டான்னு கேட்போம். சரிங்க, அது வரைக்கும் நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் மறக்க பாருங்க.